திருச்சி அருகே மின்னல் தாக்கி மின்வாரிய ஊழியர்கள் 2 பேர் பலி. மின்கம்பம் நடும் பணி முடிந்து அலுவலகம் திரும்பிய போது சோகம். தியேட்டர்களில் ரிலீஸ் ஆனது நடிகர் விஜயின் பீஸ்ட் படம். நள்ளிரவு முதலே திரண்ட ரசிகர்கள் உற்சாகம், கொண்டாட்டம். பொள்ளாச்சி அருகே வீட்டில் குட்கா பதுக்கிய மளிகை கடை உரிமையாளர், 2 இடங்களில் 100 கிலோ குட்கா பறிமுதல். ஒரே நேரத்தில் 2 டிகிரி படிக்க யுஜிசி அனுமதி. நாடு முழுவதும் அனைத்து படிப்புகளுக்கும் பொருந்தும் என அறிவிப்பு. இரட்டை இலை லஞ்ச வழக்கில் அமலாக்கத்துறை 11 மணி நேரம் விசாரணை. நான் நிரபராதி என்கிறார் டிடிவி தினகரன். களைகட்டும் மதுரை சித்திரை திருவிழா. விழாவில் பங்கேற்க வசதியாக நாளை முதல் 19ஆம் தேதி வரை 75 சிறப்பு பஸ்கள் இயக்கம். மதுரை மீனாட்சி அம்மனுக்கு கோலாகலமாக நடந்த பட்டாபிஷேகம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். விலைவாசி உயர்வை கண்டித்து சென்னையில் தேமுதிக போராட்டம். திமுக கவுன்சிலரின் கணவன்கள் ரவுடித்தனம் செய்வதாக பிரேமலதா குற்றச்சாட்டு. பாகிஸ்தான் புதிய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப்புக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. வாழ்த்துக்கு நன்றி கூறிய ஷெபாஸ் ஷெரீப், இந்தியாவின் ஒத்துழைப்பு தேவை என எதிர்பார்ப்பு. நியூயார்க் புரூக்ளின் மெட்ரோ ரயில் ஸ்டேஷனில் மர்ம நபர் துப்பாக்கிச்சூடு, 13 பேருக்கு குண்டு காயம். ஹஜ் பயணம் மேற்கொள்பவர்களுக்கு கட்டுப்பாடு அறிவிப்பு. 65 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு அனுமதி இல்லை. சென்னையில் ஐபோன் உற்பத்தி அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டது. திமுக சாதனை போல ஸ்டாலின் காட்ட முயற்சி, எடப்பாடி கண்டனம். தமிழகத்தில் மேலும் 22 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி. இறப்பு ஏதுமில்லை. நோயாளிகள் எண்ணிக்கை 226ஆக குறைந்தது. கரூர் புதுக்கோட்டை அரசு கல்லூரிகளுக்கு கருணாநிதி பெயர் அரசாணை வெளியிடப்பட்டது.